லைஃப் ஸ்கில்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் வழங்கும் மணி வெல்னஸ் வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப்படும் 21 நாள் பயிற்சி. இன்னைக்கு டே 14. இன்னைக்கு டாபிக் ஹவ் டு கம் அவுட் ஆஃப் டெப்ட். வாங்க நம்ம பயிற்சிக்கு போகலாம். வணக்கம், நான் உங்கள் இளங்கோவன். பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி துரிதமாக 1 கோடி ரூபாய் பணத்தை அடைவது எப்படி? இதுதான் நம்மளுடைய இலக்கு. எல்லோரும் பொருளாதார சுதந்திரத்தை அடைய வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இப்போ என்னையோடு சேர்ந்து நம்ம பயிற்சி வந்து 2 வாரம் முடிய போகுது. இந்த 14th டே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் ஹவு டு ஓவர் கம் டெப்ட். கடன்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்றத பற்றி தான். கடன் எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ன தேவை, என்ன விருப்பம் அப்படின்றத நம்ம சரியாக நம்மளால் அனலைஸ் பண்ணாதனால நம்ம எதெல்லாம் விருப்பம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வாங்கிடுறோம். அது நம்ம யூசேஜ் இருக்கோ இல்லையோ அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு பணப்பற்றாக்குறையில் மாட்டிடுறோம். இந்த கடன் வாங்குறதுன்றது ரொம்ப சுலபமாகிடுச்சு இப்போ. ஏன்னா எப்போ வந்து குளோபலைசேஷன் வந்துருச்சோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பிஸ்னஸ் கடன் கொடுக்குறதுன்றது பயங்கர பிஸ்னஸ் ஆகிடுச்சு. இல்லாமல் ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் பேங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்போது எல்லாருக்கும் பணம் வேணும்னா பேங்க்கில் இருக்கான் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கடன் ரொம்ப ஈஸியாக. அதனால் என்ன போச்சுன்னா, இப்போது கடனை வந்து நமக்கு நம்மளால் கட்ட முடியுமா, நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்காம ஒரு எமோஷ்னலாக நம்ம எடுக்கிற முடிவு தான் நம்மளை அதில் பாதாளத்தில் போய் தள்ளிடுது. இந்த கடன் வாங்கிறது வந்து நல்லதா இல்லை கெட்டதா? அப்போ கடன்னா எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ வாங்கக்கூடாது? அப்போ இந்த கடன் அதிகமாகிறதால இதனால் நமக்கு என்ன பர்சனலாக நமக்கு என்ன பாதிப்பு, நம்மளுடைய உடம்புக்கு என்ன பாதிப்பு, நம்மளுடைய ஃபேமிலிக்கு என்ன பாதிப்பு, நம்மளுடைய கேரியர் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது? ஸோ இந்த கடன், அதனால் இந்த பாட்டு கூட சொல்லுவாங்க, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்றது. பட் நிறைய இதுதான் இந்த நம்மளுடைய ப்ரோக்ராம்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம் என்னென்னா, இந்த கடன்லேருந்து வெளியே வர்றதை பற்றி நான் சொல்ல போகிறது தான். நீங்கள் தொடர்ந்து பயிற்சியை பாருங்கள். இதை பற்றி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ராக்ஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் நீங்கள் சொல்கிறத பாருங்கள். இந்த கடன்றத வந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும். இந்த 2 நாள் இந்த பயிற்சி இருக்குது. இந்த 2 நாள் நீங்கள் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்டு பயிற்சி சம்பந்தமாக, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கடன்லேருந்து வெளியே வரதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஹெசிடேட் பண்ணாதீங்க. இம்மிடியட்டாக எனக்கு மெசேஜ் போடுங்க, குரூப்லேயே போடுங்க மெசேஜ் போடுங்க, இல்லை குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன்னா ஒரு சிலது வந்து மெசேஜ் டைப் அடித்து ரொம்ப லேட் ஆகுது. அதை விட நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் சொன்னீங்கன்னா டக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் லைக் என்ன தீர்வு, ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால் நான் என்னால் வந்து சொல்ல முடியும். அதனால் இதை பயன்படுத்திங்க, தொடர்ந்து பயிற்சியை பாருங்கள். இம்பேக்ட் ஆஃப் மணி ப்ளூ பிரிண்ட் அண்ட் விஷன் போர்டு. இப்போ நம்ம பயிற்சியில் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் ஒரு என்னென்னலாம் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்வாட் அனலைசிஸ் கொடுத்துருக்கேன். அது எதனாலன்னு உங்களுக்கே சொல்லியிருக்கேன். ஏன்னா அதில் உங்களுடைய திறமைகள் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி இன்கம் ரெகுலர் இன்கம் ஸ்ட்ரீம் இம்ப்ரூவ் பண்ணுறது என்னன்றதை சொல்லி கொடுத்துருக்கேன். அப்புறம் மணி ப்ளூ பிரிண்ட்டு, இந்த மணி ப்ளூ பிரிண்ட் மூலமாக என்னென்னலாம் நம்மளுடைய எப்படி பில்டிங் கட்டுறது ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுறோமோ அது மாதிரி மணி ப்ளூ பிரிண்ட்டை ஒன்று போட்டு அது மூலமாக நம்மளுடைய இன்கம் என்ன இருக்குது, நம்மளுடைய வரவு செலவு கணக்கு என்ன, அடிஷ்னலாக நம்ம இருக்கிற பொறுப்புகளும் கமிட்மெண்ட்டு இந்த கடன் இதெல்லாம் அடைக்கணும்னா நம்ம இன்னும் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் சம்பாதிக்கணும், அதுக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றதை கொடுத்து, ஸோ உங்களுடைய என்ன உங்களுடைய பொறுப்புகள் இருக்குது, எது வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன ஆசை, பட் இதையெல்லாம் வந்து ஒரு விஷன் போர்டு மாதிரி எதெல்லாம் வேணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் ஒரு விஷன் போர்டில் ஒரு வரைபடம் மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி அந்த வரைபடத்தை நீங்கள் வீட்டில் மாட்டிக்கணும் அப்படின்னு சொன்னேன். இப்போது போன பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து விஷன் போர்டை ரெடி பண்ணி என்கிட்ட அனுப்புனாங்க, நான் அனுப்பி கரெக்ட் பண்ணி அவங்க கொடுத்துருக்கேன். பட் நீங்களும் அது போட்டிங்களான்னு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா யாரும் வந்து அனுப்பலை. பட் மேபி நான் உங்களுக்கு சாம்பிள் அனுப்பிச்சிருக்கேன், அது உங்களுக்கு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆனால் நிச்சயம் மறுபடியும் சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் அந்த விஷன் போர்டை ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஜெயிப்பது நிஜம். அந்த ரெடி பண்ணுற விஷன் போர்டு எங்கே இருக்கணும்னா, நீங்கள் பெட்ரூமில் படுத்துன்னு இருக்கீங்கன்னா, உங்கள் நீங்கள் படுக்கிறீங்கன்னா நீங்கள் பார்க்குற மாதிரி உங்கள் பார்வையில் அந்த விஷன் போர்டை நீங்கள் மாற்றுறீங்க. அந்த விஷன் போர்டில் இருக்க வேண்டியது மேட்ரு என்னன்னு சொல்லிட்டேன். எது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவைன்னு நினச்சிங்களோ
அது கிடைச்ச மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுக்காக அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அந்த விஷன் போர்டை வைக்கிறீங்க. நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த விஷன் போர்டை நீங்க பார்க்க பார்க்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆழ் மனசு எப்பெல்லாம் ஓப்பன் ஆயிருக்கின்றது, நீங்க நைட்டு தூங்கும் பொழுது அந்த விஷன் போர்டை பார்த்து அப்படியே நீங்க மனசுல உள்வாங்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஆட்டோமேட்டிக்காக நீங்க தூங்கும் போது நடக்குது. ஓகே, பட் இந்த மீன் டைம் ஒரு பக்கம் சப்கான்சியஸ் நடந்தாலும் இன்னொரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அது என்னன்னா, தட் இஸ் கால்டு ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதாவது ராஸ் ஃபில்டர்ஸ் அண்ட் ப்ரியாரிட்டைசஸ் சென்சாரி இன்ஃபர்மேஷன் டு லெட் தி மைண்ட் பி ஃபோக்கஸ்ட் அண்ட் அலர்ட். அதாவது சயின்டிஃபிக்காக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பிரெயினுக்கும் அந்த பிரெயினுடைய எல்லாம் அந்த ஸ்பைனல் கார்டுக்கும் பிரெயினுக்கும் நடுவில் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி ஒரு பென்சில் சைஸில் ஒரு உறுப்பு இருக்குங்க. அதுக்கு பேர் வந்து ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் 5 புலன்கள் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷனும் ரிசீவ் பண்ணுறீங்க. இப்போ இதில் வந்து விஏகே மட்டும் எடுத்துப்போம், விஷுவல் ஆடிட்டோரி கினெஸ்டெடிக். விஷுவல்ன்றது பார்க்கறது, ஆடியோன்றது கேட்கறது, கைனசெட்டிக்ன்றது நீங்கள் டச் மூலமாக சென்ஸ் பண்ணுறது. இந்த 5 புலன்கள் மூலமாக நிறைய இன்ஃபர்மேஷன் வெளியே, மெஜாரிட்டி அந்த மூணு மூலம் தான் வரும். ஏன்னா ஸ்மெல் பண்ணுறது ஒரு சிலது, இன்னொன்று டேஸ்ட் பண்ணுறது, அது அதிகமாக நம்ம அதுவும் உண்டு. இந்த 5 புலன்களில் இந்த மேக்ஸிமம் இந்த மூணு தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அது சந்தர்ப்பம் வரும்போது தான் அந்த 2 சேனலை யூஸ் பண்ணுறோம், இன்புட் சேனலில். பட் இதில் 3 கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய இந்த 3 புலன்கள் மூலமாக டக்கு 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 டக்குன்னு உள்ள இன்ஃபர்மேஷன் போகுதுன்னா, போகிற எல்லா இன்ஃபர்மேஷனும் ப்ராசஸ் பண்ணால் என்ன நடக்கும் பாருங்கள், போய் எங்கேயாவது போய் டிராஃபிக்கில் மாட்டியமாக சிக்கிக்கும். பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எந்த இப்போ நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, காரில் போகிறீங்க, இல்லை பைக்கில் போகிறீங்க, எவ்வளவோ விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. உங்கள் கண் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு செகண்டுக்கு 300 மெகா பிக்சல் அது லென்ஸு. நிறைய இன்ஃபர்மேஷனை டக்கு டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பிரெயின் காமிச்சிட்டே இருக்குது. அனுப்பினாலும் அப்படி எண்ணங்கள் எதை பேஸ் பண்ணி உருவாகுது அப்படின்னா, உங்களுக்கு என்ன வேணுன்றது ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ்னு ஒரு காம்போனண்ட்டும் உங்களுடைய பிரெயினில் இருக்குது. அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிரெயினுடைய பின்பகுதியிலையும் அந்த தண்டுவடத்துக்கும் நடுவில் ஒரு பென்சில் சைஸில் ஒரு ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ். அதனுடைய வேலை என்னென்னா, 5 புலன்கள் மூலமாகவோ இல்லை 3 புலன்கள் மூலமாகவோ அதில் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷனை அது ஃபில்டர் பண்ணோம். இவருக்கு கொடுக்கலாமா, கிட்டத்தட்ட நம்ம செக்யூரிட்டி மாதிரி அது பார்த்துங்க, இது கொடுக்கலாமா வேணாமான்னு. அப்போ என்னென்னா, ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் நமக்கு. என்னென்னா, நமக்கு என்னெல்லாம் வேணும் என்னெல்லாம் வேண்டான்றது நம்ம வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்னுடைய பயிற்சியில் நான் அதிகமாக நான் சொல்கிறது உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வரும்போது நீங்கள் எத்தனை ரெட் கலர் காரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு எல்லாரையும் கேட்பேன். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ரெட் கலரா இல்லையே, நான் எதுவும் காரம் பார்க்கலையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் நீங்கள் வரும்போது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து இந்த அலுவலகத்துக்கு வந்தீங்க, இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிறீங்க, இந்த வர்ற வழியில் நிச்சயமாக நீங்கள் எந்த ஒரு ரெட் கலரையும் பார்க்குறதுக்கு சந்தர்ப்பமே இருந்திருக்காது. ஓகே, ஆனால் ரெட் கலர் இந்த காரே போயிருக்காதா அப்படின்னு அவங்கள கேட்கும்போது அவங்க என்ன சொன்னால், இல்லை இல்லை ரெட் கலர் கார் போயிருக்கலாம், ஆனால் பட் என் கண்ணுக்கு ரெட் கலர் காரை எதுவும் நான் பார்க்கல, ஃபோக்கஸ் பண்ணலை அப்படின்னா. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து இப்போ இந்த பயிற்சியை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ரெட் கலர் காரில் எவ்வளோ கார் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு மறுநாள் வந்து அவங்கள கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சார் நீங்கள் பயிற்சி முடிச்சு வெளியே வந்தவொடனே என் கண்ணில் பட்டது எல்லாமே ரெட் கலர். இதை விட ஒரு தமாசனன்னா, நான் போயின்னு இருக்கேன் பைக்கில், என் சிக்னல் நிற்கிறேன், என்னையே அறியாமல் கண் ஆட்டோமேட்டிக்காக லெஃப்ட்டில் திரும்புது, லெஃப்ட்டில் ஏதோ ஒரு சந்து இருக்குது, திடீர்னு பார்த்தா அந்த சந்து உத்து பார்த்தா அது ரெட் கலர் நிற்கிது சார், ஆட்டோமேட்டிக்காக நான் அதை அட்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நிகழ்ச்சியை பயிற்சியை அட்டன் பண்ணுறவங்க கொடுத்த ஃபீட்பேக் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது
பயிற்சியின் போது அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெட் கலர்ல நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவங்க ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ்ன்ற காம்போனன்ட்ல ரெட் கலர் கார் எல்லாம் எங்க இருக்கோ அதெல்லாம் பார்க்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு. அதனால அவங்க வெளியே வந்தவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த கார் தெரியுது. அதே மாதிரி தாங்க உங்களுடைய விஷன் போர்டும் உங்களுடைய உங்களுக்கு என்ன வேணும்ன்றத போக்கு நீங்க சொல்லுவீங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ நான் கூட ரீசெண்டாக அந்த கிர்லியன் கேமரா அதை பற்றி நான் யோசிக்க ஆரம்பித்தோன்னே என் கண்ணில் எப்போ பார்த்தாலும் கிர்லியன் கேமரா சம்மந்தமாகவே இன்ஃபர்மேஷன் வந்துட்டுருக்கோம். அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ் அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி சிஸ்டத்தில் வந்து அதை கரெக்டாக ஸ்டோராக இருக்கும். அது என்ன பண்ணனா அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்டே இருக்கும், உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் பணம், அது நமக்கு தேவை. அந்த பண தேவை நமக்கு வாழ்க்கையில் என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் விஷன் போர்டில் வச்சோம்னா அந்த விஷன் போர்டில் வச்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த ரெட்டிகுலர் கோர்டெக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும், உங்களுக்கு அதெல்லாம் காட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி பணத்தை பணம் எவ்வளோ வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்க, மல்டிபிள் சோர்சஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க. அப்போ இதை என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பணம் இருக்கோ அது உண்டான இதெல்லாமே வந்து சோர்ஸ் எது குறைப்படணும், உங்களுடைய அதாவது உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஐம்புணங்கள் மூலமாக இன்ஃபர்மேஷன் உள்ளே வரும்போதே அந்த ரெட்டிகுலர் கோர்டெக்ஸ் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்றதெல்லாம் உங்களை ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு அதை ப்ரியாரிட்டைஸ் பண்ணி அதை பார்க்க வைக்கும். அதுக்கப்புறம் தான் அது கான்சியஸ் மைண்டுக்கே போய் அது ப்ராசஸ் பண்ணி அந்த ப்ராசஸ் பண்ண இந்த தாட்டை தான் அது வெளியே அனுப்பும். அந்த தாட்டு வந்து நமக்கு எப்படி நம்ம வந்து அதை கம்யூனிகேட் பண்ணலாம், அது வந்து வெர்பலாவோ நான் வெர்பலாவோ கம்யூனிகேட் பண்ணலாம். இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ் இதுதான். ஸோ அதனால தான் இந்த விஷன் போர்டை நான் சொல்கிறேன். அதனால் தயவு செய்து விஷன் போர்டை நீங்கள் பண்ணலைன்னா விஷன் போர்டை ரெடி பண்ணி நீங்கள் அவசியம் இந்த போர்டை வச்சுங்க பாருங்கள். நீ இப்போ ஒன்றா உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குறேன். நீங்கள் இதே மாதிரி வேறு ஏதாவது நீங்கள் இந்த கார் எக்ஸாம்பிளே எடுத்துங்க. நான் இந்த நிகழ்ச்சியை கேட்டவுடனே கார் எத்தனை கார் இருக்குது அப்படின்னு சொல்லி மைண்டை ரிஜிஸ்டர் பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு ரெட் கலராகவே காருங்க கண்ணில் மாட்டோம். அதே மாதிரி இதே மாதிரி தான் ஒன்று வேணா நீங்கள் ஏதாவது ஒரு மொபைல் ஃபோனை வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆயிடு பார்த்துருப்பீங்க இதை வாங்கணும் அப்படின்னு நினச்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக போய் ரெட்டிகுலரில் போய் ரொம்ப ஸ்ட்ராங்காக அசோசியேட்டாக நிற்கும். அப்போ உங்களுக்கு ரேட் அந்த அந்த என்ன மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்களோ அது சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்லாம் ஒன்று இன்டர்நெட் மூலமாக வரும், இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்டு மூலமாக கால்ஸ் வரும், இல்லை நீங்கள் ஏதாவது கடைக்கு போனால் அந்த போஸ்டர் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வேரியஸ் எல்லாமே உங்களை வந்து என்ன வேணும் அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். எப்படி அட்ராக்ட் ஆகுது அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம். அதனால் இது சயின்டிஃபிக் ரீசனு. அதனால் நீங்கள் இந்த விஷன் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் சொல்ல போனால் உங்கள் விஷன் போர்டை ரெடி பண்ணிட்டு அதை டிபியில் கூட போட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா டைமும் உடனோட அட்லீஸ்ட் ஒரு நாளாவது ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் இப்போ பார்க்கும்போதெல்லாம் அந்த டிபியில் உங்களுடைய விஷன் போர்டு என்னன்றதை நீங்கள் அதை பார்க்கலாம். முதல்ல கிரியேட் விஷன் போர்டு. அந்த விஷன் போர்டு டிசைன் வேணால் நான் போன பேட்சில் ரெடி பண்ணவங்களுடைய விஷன் டிசைன் வேணால் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை பாருங்கள். ஒரு பாதி கரவு தீயடி, மறு பாதி கரவு நாரடி, பார்த்து கொண்டே இருந்திருந்தோ, சேர்த்து வைக்க காத்திருந்தோ. கடன் எதனால் வருதுன்றது பாருங்க. நமக்கு எது தேவை எதை விருப்பம்ன்றத நம்ம சரியாக நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாதால தான் நமக்கு கடன் வருது. முதல்ல நமக்கு வந்து என்ன வேணும், நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை, அது நம்ம பர்சனலாக நமக்கு என்ன தேவைப்படுது, ஃபேமிலிக்கு என்ன தேவைப்படுது, இல்லை நம்ம என்னன்றது என்ன, நம்மளோட சர்வைவலுக்கு என்ன தேவைன்றது தேவை தெரிஞ்சுக்கணும். விருப்பங்களுக்கு விருப்பங்கள் ஏன்னா எல்லாருக்குமே சம்பாதிக்கிற பணம் அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு சம்பாதிக்கிற பணம் அவங்களோட தேவைகளை நல்லா பூர்த்தியே ஆயிடுதுங்க. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா தேவைக்கு மீத விருப்பம். இந்த விருப்பம் எதனால் இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு 42 inches டிவி இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு டிவி வாங்கிட்டாங்க, அதோட பெரிய சைஸ் டிவி வாங்கிட்டாங்க 52 inches வச்சுங்க.
அதை பார்த்தோம்னா உங்களுக்கு உடனே என்ன ஆகுதுன்னா அது அவங்க கூப்பிட்டு காட்டுறாங்க, நீங்க போறீங்க, நீங்க பாக்குறீங்க, நல்லா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்க கூட வாங்கிடுங்க, நல்லா இருக்கு, 52 இன்ச் பாருங்க, 42 இன்ச் விட 42 இன்ச்சஸ் பார்க்கும்போது நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பட் அவங்களுக்கு பணம் இருக்கு, அவங்க வாங்கிட்டாங்க. நீங்க அதை பார்த்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்களும் வாங்கிடுங்க, நீங்களும் எப்படியாவது பேசி வாங்கிடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கூட இருக்கு. டிவி, இந்த டிவியை கொடுத்து புது டிவி வாங்கிக்கிங்க, 52 இன்ச் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் உடனே அது மூலமாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகி உங்ககிட்ட ஏற்கனவே டிவி இருக்குது, இப்போ அது தேவையா, 52 இன்ச் டிவி இப்போ தேவையா, தேவையில்லை, ஏன்னா அது விருப்பம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க தவறுதல, சரி ஓகே இருந்தால் என்ன, விருப்பம், விருப்பத்துக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து அதை வாங்கும்போது என்ன ஆகுது, அதுக்கு உண்டான பணத்தை கட்டணும். அப்போ என்ன ஆகுது, வாங்க இப்போ இன்றைக்கி பாருங்கள் கடன் அது எப்படி ஈஸியாக கடன் வந்து, கடன் வந்து ஈஸியாக கிடச்சிருக்கு. கடன் கொடுக்கறதுன்றதே ஒரு பயமாக இருந்த ஒரு சூழ்நிலை போயிட்டு, அதாவது கடன் வாங்குறதுனாவே ஐயோ ஐயோ கடனை வாங்கணும், இப்பெல்லாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ், அது ஒரு ஃபினான்ஸ்டு, அது பயங்கரமாக வந்து ப்ரொமோட் ஆகி போச்சு. நீங்கள் நீங்கள் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க கடன். ஏன்னா அடிக்கடி ஃபோன் பண்ணி உங்களுக்கு கடன் இப்போ வேணுமா வேணுமா, என்ன ஹவுசிங் லோன் வேணுமா, அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் தேவைகளும் விருப்பங்களையும் கரெக்டாக நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள். அது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் கடனில் மாற்றுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக கடன் வாங்கவில்லை, அவனுடைய விருப்பங்களை செயல்படுத்துறதுக்காக தான் வாங்குது. அந்த விருப்பங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. தேவையா இருந்தால் வாங்க, விருப்பங்களை வேண்டாம். இருந்தீங்கன்னா உங்கள் கடன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்களே பாருங்கள், நீங்கள் வேறு ரீசன் சொல்லலாம், பட் இருந்தாலும் மெஜாரிட்டியாக என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் அதை உங்களுக்கு இன்னொரு ஸ்லைடில் வந்து அதை பற்றி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பொதுவாக இந்த மாத சம்பளம் வாங்குற ஒவ்வொரு நிலமையும் 20 வரைக்கும் கொண்டாட்டம், 30 ஆட்டம் கொண்டாட்டம், தேதி 1 சம்பள தேதி 20 வரைக்கும் கொண்டாட்டம், 30 ஆட்டம் கொண்டாட்டம், 21 வரைக்கும் திண்டாட்டம், 21 வரைக்கும் திண்டாட்டம், திண்டாட்டம் திண்டாட்டம், சம்பள தேதி 20 வரைக்கும் கொண்டாட்டம், கொண்டாட்டம் கொண்டாட்டம். பலந்தபதி 1 பாருங்க என்ன மாதிரிலாம் லோன் இருக்குன்னு பாருங்க. வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பர்சனல் டெப்ட், பே டே லோன்ஸ். தயவு செய்து அதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் கேட்டால் உடனே பணம் கொடுத்துருவாங்க. அந்த பே டே லோன்ஸ்ன்றது வேற வேணும் ஒன்றும் இல்லைங்க, அது தாங்க கந்து வட்டி. தயவு செய்து அதில் போயிடாதீங்க. அதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் உயிர் போயிடுச்சுன்னு நிறுத்துங்க, அவ்வளோதான், அதில் போய் மாட்டாதீங்க. இன்னொன்று கிரெடிட் கார்டு, அது ரெண்டு பக்கம் இருக்கிற ஒரு ஒரு ரம்பம், அது வேண்டாம். மார்க்கேஜஸ், மார்க்கேஜஸ் வந்து ஓகே, அர்ஜென்ட்டாக பணம் வேணும்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கம்மியாகனா செக்யூர்டு லோன், அதனால் மார்க், அதாவது கடனே வாங்காமல் இருக்க முடியாது. ஒரு சில இது கடன் வாங்கி தான் ஆகணும், பட் இருந்தாலும் கேர்ஃபுல்லாகணும். பட் இருந்தாலும் நான் என்னென்ன லோன் இருக்குன்னு நான் சொல்கிறேன், பேடே லோன்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, மார்க்கேஜஸ்ஸு, ஸ்டூடெண்ட் லோன்ஸு, ஆட்டோ லோன்ஸு, ஹோம் ஈக்விட்டி லோன்ஸு, ஸ்மால் பிஸ்னஸ் லோன்ஸு, இவ்வளோ லோன் வந்து பேங்க் கொடுக்குறான். எதுக்காக பேங்க் கொடுக்குறான், பேங்க்கு டெபாசிட்டை ரிசீவ் பண்ணுறான், அந்த ரிசீவ் பண்ண டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் பேங்க்குக்கு வருமானம் வேணும், பேங்க்குக்கு வருமானம் இருந்தால் தான் எம்ப்ளாயீஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியும், டெபாசிட்டருக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ண முடியும். அப்போ பேங்க்குக்கு என்ன இன்கம்மு, பேங்க்கு கடன் கொடுத்தா தான் அந்த கடன் மூலமாக வர வட்டி இருக்கு இல்லையா, அந்த வட்டி தான் பேங்க்குக்கு இன்கம்மு. அதுக்காக அவன் என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் லோன் கொடுக்கறதுக்கு அவன் ரெடியாக, ஏன்னா அவங்ககிட்ட கையில் பணத்தை சும்மா வச்சுருந்தா என்ன பிரச்சனை, பணத்தை ஸ்பின் பண்ணணும், பணத்தை வந்து அவன் வந்து பணத்தை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அது மூலமாக இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணால் தான் அது அவனுடைய இன்கம். அதனால் அவன் என்ன பண்ணுறான் பாருங்கள், பேங்க்கோடைய விபி பாருங்கள், அதாவது விஷன் போர்டு ஃபார் பேங்க், எந்த பேங்க்கில் போனாலும் அந்த இப்படி தான் இருக்கும் எல்லாம் போட்டுருவான். இது யாருடைய விஷன் போர்டு, பேங்கருடைய இது விஷன் போர்டு, உங்கள் வீட்டில் எடுத்து மாற்றாதீங்க. இப்போது கான்சிக்வன்சஸ் ஆஃப் பர்சனல் லோன், பர்சனல் லோன் வாங்கிட்டதால் அதனால் என்னென்னலாம் கான்சிக்வன்ஸ், இப்போல்லாம் என்ன ஆகிடுச்சுன்னா எல்லாமே ஒரு டக்கு டக்குன்னு உடனே முடிவு எடுத்துடுறோம், சரியா தவறா பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கொஞ்சம் கூட எல்லாமே ஓ செக் பண்ணுறதே இல்லை, டக்கு டக்குன்னு எடுக்கிறால தான் நம்ம பிரச்சனை இல்லை மாட்டுறது. இப்போ என்ன பாருங்கள், பர்சனல் டவுட் இஸ் நாட் ஆல்வேஸ் பேட், நான் அதுக்குன்னு சொன்னேன் பர்சனல் லோன் வாங்குறது தப்பு இல்லை, ஆனால் பட் உங்களால் கட்ட முடியுமா டைமுக்கு, அதுக்கு உங்கள்கிட்ட கெப்பாசிட்டி இருக்கான்னு பாருங்கள். கெப்பாசிட்டி இல்லைன்னாக்கா டோன்ட் கெட் இட்,
சரி நீங்க சொல்லலாம் கெப்பாசிட்டி, பட் அவன் தான் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுப்பான், அது அவனுடைய பிசினஸ். நீங்க வாங்குறீங்க, உங்களால பே பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கா இல்லைன்னா டோன்ட் டூ இட். கீப் அன் ஐ ஆன் யுவர் ஃபினான்சியஸ் டு என்ஷூர் யூ ஓன்ட் ஃபால் இன் டு மோர் டெப்ட் தேன் யூ கேன் அஃபோர்ட் டு பே ஆஃப். உங்களால கடனை திருப்பி கட்டுற அளவுக்கு வசதி இல்லாத ஓவரா மேலும் மேலும் கடனை வாங்காதீங்க. இட் இஸ் வர்ஸ்ட் பிஹேவியர். கடனை வாங்கிட்டு இதனால என்னென்ன கான்சிக்வன்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் கிரெடிட் ஸ்கோர், உங்களுடைய சிவில் ஸ்கோர் அஃபெக்ட் ஆகுது கிரெடிட் ஸ்கோரு, அப்புறம் உங்களுடைய ஹெல்த்து பாதி. நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுடைய ஹெல்த் எப்படிலாம் பாதிக்குதுன்னு. ஹெல்த்து பாதிக்கும், ஸ்ட்ரெஸ் ஆகிறதுனால டைமுக்கு உங்களால் கட்ட முடியலைன்னா, அதுவும் நீங்கள் கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் பணத்தை இஎம்ஐ கிரெடிட் கார்டு மூலமாக அந்த மினிமம் பேலன்ஸ் சம்திங் நீங்கள் மாதம் அந்த பேங்க்குக்கு நீங்கள் பணம் கட்டலைன்னா நீங்கள் அவ்வளோதான். நீங்கள் அவங்க ஃபோன் பண்ணி உங்களை படாப்படுத்திடுவான், ஃபோன் பண்ணி எப்போ கட்டுறீங்க, எப்போ கட்டுங்க 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 கட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஃபோனை வந்து தடவை ஃபோன் வச்சுனால எடுக்காமல் விட்டுலான்னு பார்த்தா அப்படி கிடையாது, அவன் கண்டினியூஸாக ஃபோன் அடிப்பான். நீங்கள் நினைப்பீங்க உடனே அவனை சொல்லுவேன், ஓ நான் தான் கட்டுறேன்னு சொல்கிறேன்ல, அப்படி எதுக்கே ஃபோன் பண்ணுறேன்னா அவன் அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு எப்படின்னா டெலிகாலரை போட்டு அவன் வேலை செய்கிறான், ஒரு பேங்கர் ப்ரைவேட் பேங்க்கு டெலிகாலரை போட்டு வேலை செய்கிறான். அந்த டெலிகாலருக்கு அவன் ஃபுல் லோடு கொடுக்கணும், அவனுக்கு லோடு எப்படி கொடுக்கணும், எல்லாமே ஆட்டோமேட்டட். ஆட்டோமேட்டட்னா கால்ஸு எங்கெங்கெல்லாம் டிஃபால்ட் இருக்கோ அந்த டிஃபால்ட் கால்லாம் அவனை ரிங் ஆகி அவனுக்கு போவோம், உடனே ஆட்டோமேட்டிக்காக அவன் விட்றாங்க, யார் ஃப்ரீயாக இருக்காங்களோ அவனுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ உங்கள் ஒரு இஎம்ஐயை வாங்க, உங்களுடைய அதாவது இப்போ கிரெடிட் கார்டு மந்த்லி பேமெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 10-15 பேர் உங்களுக்கு ஃபோன் அடிப்பான். நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ரீசன் சொல்ல முடியாது, வெறுத்துப்படுவீங்க அவ்வளோ. ஆமாம், ஏன்னா உங்கள் வேறு எந்த வேலையும் பண்ண முடியாது, ஃபோன் பாட்டு ஃபோன் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு நான் அனுபவப்பட்டிருக்கேன், அவனை பிடிச்ச பிடிச்சி திட்டினேன், ஏன் நான் தான் ரெண்டு நாள் கழிச்சு கட்டுறேன்னு சொன்னேன், திரும்பி ஏன் நீ ஃபோன் பண்ணேன்னா, சார் எங்களுக்கு தெரியாது சார் எங்களுக்கு அப்புறம் தான், ஓஹோ அப்போது அந்த பேமெண்ட் ரெக்கவரி இருக்கான் இல்லையா, அவனுடைய டியூட்டி என்னன்னா அவனுக்கு கால்ஸ் டிஃபால்டர் கால்லாம் ரோல் இருக்கு, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்துருவோம், அவங்க இங்கே வந்துடும் உடனே அவங்க எடுத்துருவாங்க, எடுத்து பேசுவாங்க. பார்த்தா ஒரு இஎம்ஐயை வாங்குறதுக்கு 15 பேர் ஃபோன் பண்ணியிருப்பான், ஒஸ்ட்டாக இருக்கும் அது. இது மாதிரி வந்தால் என்ன இடம், நம்மளால வேறு ஏதாவது வேலை செய்ய முடியுமா, பிரச்சனை வந்துடும், இதனால் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரும், இதனால் ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வரும், அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. பாருங்க அந்த டாக்ஸி மீட்டர் மாதிரி ஃபினான்சியல் கிரெடிட் ஸ்கோர் இருக்கு பாருங்க, டாக்ஸி மீட்டர் மாதிரி போடுது, அது புவரா ஃபேரா குட்டா எக்ஸலண்டா, இது வந்து சிபில் ஸ்கோர். இதுதான் வந்து ஒரு இண்டிவிஜுவலுடைய ஃபினான்சியல் அராஸ்கோப். நீங்கள் யாராவது பொண்ணு பெற்று வச்சுருந்தீங்கன்னா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்னா அந்த பொண்ணு பையன் எந்த பையனுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களோ அந்த பையனுடைய பேன் கார்டு எப்படியாவது வாங்கி அந்த பேன் கார்டுக்கு அவனுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் சிபில் ஸ்கோர் பார்த்துட்டிங்கன்னா அந்த பையனுடைய பேட்டர்ன் ஆஃப் ஸ்பெண்டிங் எப்படின்னு தெரிஞ்சு போயிட்டா அவனுக்கு பொண்ணு கொடுக்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணுங்கள். பையன் அழகாக இருக்கானா, பையன் நல்லா சம்பாதிக்கிறானா, ஐடியில் இருக்கானா அப்படின்லாம் பார்த்து உடனேலாம் ஏமாந்துடாதீங்க. வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா டிசிப்ளின். எதில் டிசிப்ளின்னா ஃபினான்ஷியல் டிசிப்ளின். ஒருத்தனுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் ஸ்டார்டிங்கில், இப்போ எஜுகேஷன் வந்துட்டு முன்னாடியே, அதாவது எப்போ ஏர்னிங் ஆரம்பிக்கிறானோ அப்போவே அவனுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அவனுக்கு கற்றுக் கொடுத்தோம்னா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஆனால் அவனுக்கு அதை அப்போ தெரிஞ்சிக்காமல் எக்கச்சக்கமாக கடனை வாங்கிட்டு அப்புறம் அதை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது அப்புறமா இது சம்மந்தமாக அவனுக்கு ஒரு அவேர்னஸ் வந்தாங்க. இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. இந்த சமுதாயம் மக்களுக்கு படித்து முடித்த உடனே சம்பாதிக்க போகிறவொன்னே முதல் எடுத்த உடனே அவனுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி ட்ரைனிங் கொடுத்து இந்த பணத்தை எப்படி சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கணும், அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணன்றது கற்றுக் கொடுக்கணும். இதுதான் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. கம்ப்யூட்டர் லிட்ரஸி இருக்குது, பட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி எங்கே? கம்ப்யூட்டர் லிட்ரஸி எதுக்கு? டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் எல்லாமே வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கப்பட்டதால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியணுன்றதால டிஜிட்டல் லிட்ரஸி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. எம்ம எல்லாருமே எல்லாரும் வந்து யூஸ் பண்ணணும், பேங்க்கை வந்து செல்ஃபோனில் யூஸ் பண்ணலாம், அந்த டிஜிட்டலாக மயமாக்கப்பட்டதால் எல்லாம் கற்றுக்கணும். பட் மக்கள் கஷ்டப்படுறதுக்கே முக்கிய காரணம்னா அவனுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இல்லை. அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளினை முதல்ல கற்றுக் கொடுங்க. இந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற நீங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளினை நல்லா லேர்ன் பண்ணிங்க.
இன்கேஸ் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பசங்க படிக்கிறாங்க, அவங்க அடுத்து வேலைக்கு போகிறாங்கன்னா உட்கார வச்சு அவங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸை பற்றி கவனமாக அவங்களுக்கு சொல்லிவிடுங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக நீங்கள் கைட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ நான்லாம் வந்து எனக்கு நான் இப்போ படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது எங்கள் அப்பா என்னை கரெக்டாக கைட் பண்ணார். எப்போ எங்கள் அப்பா பேச்சை நான் கேட்காம நான் உதாசீனப்படுத்தணும், அப்போ தான் எனக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளமே வந்தது. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து அந்த காலத்தில் ஃபினான்ஷியல் பேட்டர்ன்லாம் பணத்தோடைய அருமை தெரியும், எப்படி இப்போ எப்படி பணத்தை சம்பாதிக்கணும், எப்படி சேமிக்கணும், எப்படின்றது எல்லாமே அந்த ஒரு எப்படி கருத்தாக பிழைக்கணுன்றது எல்லாமே கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி எங்கே இருக்குது அது மாதிரி கிடையவே கிடையாது. ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அடையணும், தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கறதே கிடையாது. அதனால் ஒரு பையனுடைய பேட்டர்ன் ஃபினான்ஷியல் அவனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்றதுக்கு சிவில் ஸ்கோர் வச்சு பார்த்தா போதும். அதனால் உங்களுக்கு லோன் கொடுக்குறோன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கு லோன் கொடுக்குறோன்னா உங்கள் கெப்பாசிட்டி எப்படி செக் பண்ணுறான்னா, உங்கள் பேன் கார்டை வச்சு சிவில் ஸ்கோர். இப்போ ஏதாவது ஒரு பேமெண்ட்டை நீங்கள் டிஃபால்ட்டு பண்ணிட்டீங்கன்னா அது வந்து டைரெக்டாக அந்த கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், அது வந்து எல்லா பேங்க்கர்னால் ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு போட்டு கொடுக்குது. போட்டு கொடுத்து இவன் பணம் பே பண்ணல அப்படின்னு கேட்டுருவான். வேறு யாராவது ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் அந்த பேங்க்கில் வாங்கிட்டு கொடுக்கோ இல்லையாமே அப்படின்னு கேட்பான். நம்ம நினைப்போம் இவனுக்கு எப்படா அங்கே வாங்கன்னு தெரிஞ்சிருன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே சென்ட்ரலைஸ்டு. அதனால் கிரெடிட் ஸ்கோர் சிவில் இன்றைக்கி ஒன்றும் பண்ண முடியாது. ஆதார் கார்டு இருக்குது, பேன் கார்டு இருக்குது, நீங்கள் இங்கே ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, தப்பிக்கவே முடியாது. அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, உங்கள் சிவில் ஸ்கோரை பார்த்துங்க. இன்னொன்று, நீ அதுவும் நீங்கள் சிவில் ஸ்கோரு நல்ல ஸ்கோர் இருந்தால் உங்களை விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களை வெரைட்டி உங்களை பணம் கொடுக்குற வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு தடவை நீங்கள் சிவில் ஸ்கோரை நீங்கள் போய் என்ன ஸ்கோர் நமக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இத்த பேங்க்காரன் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருவான், லிஸ்ட் அமைச்சிருவான். இவெல்லாம் வந்து சிவில் ஸ்கோரை பார்த்தான். யார் சிவில் ஸ்கோரை பார்ப்பா? லோன் வாங்குறதுக்கு நமக்கு சிவில் ஸ்கோர் எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம செக் பண்ணுவோம். இது நேரம் பார்த்து என்ன பண்ணுவோம், டக்குன்னு ஒருத்தன் ஃபோன் அடிப்பான், சார் உங்களுக்கு லோன் வேணுமான்னு கேட்பான். எப்படிறா நம்ம லோன் வாங்கலாம்னு நினச்சோம், இவனுக்கு எப்படிறா தெரிஞ்சு நம்ம லோன் வாங்குறது? இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் கொடுக்குற அட்ராக்ஷன் தான். நீங்கள் எப்போ சிபில் ஸ்கோரை பார்த்தீங்களோ அவனுக்கு இன்ஃபர்மேஷன் போச்சு பேங்க்காரனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஃபோன் பண்ணுவோம். இதோட ஒரு கொடுமை இருக்குது, உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருந்தால் அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிடும். இன்னொருத்தன் ஃபோன் பண்ணுவான், சார் உங்கள் சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்குது சார், இது இதனால் ரெண்டு மூணு டெபிட்டை வந்து அப்டேட் பண்ணாததுனால உங்களால் வந்து ஸ்கோர் கம்மியானதால உங்களுக்கு வெயிட்டேஜ் இல்லை, நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்வான். இதுக்கு என்னடானா கமிஷன் வாங்கிக்குவான், எவ்வளோனா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 500 ரூபாய் நினைக்கிறேன். இது அவனுக்கு பாருங்கள், உங்களுடைய பிரச்சனை அடுத்தவனுக்கு பிஸ்னஸ்ஸு தேவையாது பார்த்துங்க. அதனால் இது மாதிரி ரொம்ப இப்போது பொருளாதார வளர்ச்சி டிஜிட்டல் மயம் எல்லாம் வந்துட்டதால் ஒன்றும் பண்ண முடியாது, துட்டை வாங்கிட்டு எங்கேயும் வர முடியாது, மாட்டணும். அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் ஃபினான்ஷியல் ஹராஸ்கோப், அந்த சிவில் ஸ்கோரில் மாட்டிக்கிறோம். அதனால் அதை பார்த்துங்க, அதனால் மெயின்டைன் பண்ணுங்கள். இது மாதிரிலாம் ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதனால் பி கேர்ஃபுல். நீ ஒன்றே கேட்கலாம், ஏற்கனவே கடனை வாங்கி எக்கச்சக்கமாக ஓடி போய்ட்டு நான் என்ன பண்ண, அதெல்லாம் நிறைய உள்கூத்துருக்கும், அதெல்லாம் நம்ம வேண்டாம், நம்ம வேலையை பார்ப்போம். சரி, அப்போ எவ்வளோ தான் கடன் வாங்குறது, டெப்ட் டு இன்கம் ரேஷியோ? அப்போது கடனே வாங்கக்கூடாது, கடன் வாங்குங்க. எவ்வளோ வாங்கலாம்? டெப்ட் டு இன்கம் ரேஷியோ லெவலஸ், நீங்கள் வாங்குகிற சம்பாதிக்கிற பணத்தில் மாதம் மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வருதோ அந்த வருமானம் இன்ட்டு 12 மாதம் கூட்டுங்க, பெருக்குங்க. எவ்வளோ டோட்டல் எத்தனை லட்சம் வருதோ அதில் 15%க்கு கீழே நீங்கள் கடை வாங்கினா ஓகே, நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 15%-20% வாங்கினாக்கா பாதுங்க உஷாராக இருங்கன்னு அர்த்தம். 20%க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் 20%க்கு மேலே நீங்கள் கடனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்பவும் டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்குங்கிறது அர்த்தம். சமயத்தில் நமக்கு நம்ம வாங்குகிற பொருள் வந்து அது தேவையா இல்லை விருப்பமான்றது நம்மளாலே கணிக்க முடியாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு ஏதோ வாங்கணும் இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை சாமான், அது என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையான ப்ரொவிஷன் இதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எதுவும் எடுத்துன்னு போக தேவை, வெறும் கார்டு மட்டும் பாக்கெட் வச்சு போனால் போதும், நீங்கள் எந்தவும் கொண்டு போகணும். ஏன்னா இங்கேயே நீங்கள் உள்ளே நுழையும் போதே உங்களுக்கு கொடுத்துட்றான் ஒரு பேக்கு, ஒரு பாஸ்கெட் கொடுத்துட்றான். அது 10,000 ஒன்று நிறைய வாங்க போகிறீங்கன்னா கூடவே ஒரு ட்ராலியை கொடுத்துட்றான், அவ்வளோதான். நீங்கள் ட்ராலியை, ஏன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, ஏன்னா அப்போ தான் நீங்கள்
கையில் ரொம்ப இந்த ஹோட்டல்லாம் பாருங்கள், இந்த ஸ்டார் ஹோட்டலில் கையில் குத்துருவான் ஒரு பிளேட்டு. பிளேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிட்டாக இருக்கும், என்ன அது சாப்பிட மாட்டேங்க, அதுவும் நின்று இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் பே பண்ணுவான். அவன் பாருங்கள் நம்மளை நிற்க வச்சு தான் சாப்பாடு போடுவான். நம்ம கையில் எடுத்துக்கணும், அந்த பிளேட்டை பிடிக்கணும். ரொம்ப நேரம் பிடிக்க முடியாதுலாம் என்ன பண்ணுவான், அதுவே வழி தாங்க என்ன பண்ணுவான், சீக்கிரம் கிஜிதான் சொல்லிட்டு பிளேட் வச்சுருவான். ஏன் அந்த பிளேட்டை கொஞ்சம் சின்னதான் வைக்கணும். ஒருத்தன் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி இவ்வளோ திக்காக வைக்கிறீங்களே, கையிலேயே பிடிக்க முடியல, வெயிட் ஆகுது, இதுவே இவ்வளோ வெயிட் ஆகுது, இதை எவ்வளோ நேரம் பிடிச்சுன்னு இருக்கு சாப்பிட முடியும் அப்படின்னு அவன் ட்ரிக்ஸ் வந்தான். அப்படியே சார் இது ஹோட்டலு எல்லாம் ரொம்ப ஸ்லோப்பாக இருந்தாக்க நீ போய் நிறைய சாப்பிடுவீங்க, அப்போ இது இருந்தாக்க நாங்கள் குயிக்காக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுடுவீங்க அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக போயே தெரியல. அது ஒரு பேர் வந்து எனக்கு சொன்னான் அது மாதிரி இப்போ அவன் என்ன பண்ணான், ஹோட்டலில் நீங்கள் உள்ளே போனால் நீங்கள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு உங்களுக்கு என்ன பண்ணிடுறான், ஒரு பேஸ்கெட்டை கொடுத்துட்றான். அது கொடுத்துடல, அங்கேயே வச்சிடுறான், நீங்கள் அதை எடுத்துப்பீங்க. நீங்கள் அதை எடுத்துக்கு நம்ம சோம்பேதனைப்பட்டு என்ன பண்ணுவோம், ஒரு ட்ராலியை எடுத்துப்போம், அதை தள்ளிக்கினே போவோம். ரைட்டில் எப்படி அந்த ரேக்கை பார்ப்போம், ரேக்கில் வந்து பார்த்த உடனே அந்த பொருள் வந்து பயங்கர அட்ராக்டிங். இதுதான் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங்கில் எது முக்கியம் அப்படின்னாக்கா இட் இஸ் பேக்கேஜிங். அந்த பேக்கேஜிங்கை நீங்கள் பார்த்த உடனே அது ஆக்சுவலாக உங்களுடைய ஷெடியூலில் அந்த பொருளை நீங்கள் வாங்குறது அங்கே அந்த ஷெடியூல் பிரகாரம் நீங்கள் பொருளை வாங்குறது நீங்கள் போகல. நீங்கள் வாங்க இருந்த பொருளெல்லாம் வேறு, ஆனால் அந்த அட்ராக்டிவ் பேக்கேஜை பார்த்தவொடனே அவங்க ஆள் மனசில் அப்படியே இழுக்கும், இழுத்து. ஏன்னா அவங்க பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணுவோம், அவங்க ஆள் மனசில் எதை போய் உள்ளே பதிய வைக்கணும்னு அவன் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக ஃபுல்லாக உங்களை ஃபில் பண்ணிட்டான். நீங்கள் வேணான்னு சொன்னாலும் வேறு வழியில் நீங்கள் கண்டிப்பாக வேறு வழியில் வாங்கி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் தட் இன்ஃபர்மேஷன் ஹஸ் பீன் ஸ்டோர்ட் இன் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் வெரி ஸ்ட்ராங்லி அட் த டைம் ஆஃப் வாட்சிங் யுவர் டிவி ரெகுலர்லி. அதனால் என்ன போச்சு, அது டக்கு டக்குன்னு எங்கள் மைண்டில் வரும், ஓ டிவியில் பார்த்தேன்ல, ஓ ஆமாம் இங்கே இருக்குல்ல, அப்படி போல் உடனே என்ன பண்ணுவீங்க, நல்லா ஞாபகம் வச்சிங்க. எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் 21 தடவை நீங்கள் டிவிலையோ எதுலையோ அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 தடவை வேறு வழி இல்லை, அதை வாங்கணுன்ற முடிவுக்கு போயிடுங்க. இப்படி தான் ஒருத்தன் கடங்காரன் ஆகுறது. இப்போ என்ன பண்ணுவீங்க, டிபாமா அந்த ஸ்டோரில் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று தானே ரேட்டு பார்ப்பீங்க, 100 ரூபாய் கிடைதானே, இப்படியே வாங்கி போட்டு மொத்தமாக அப்படியே வாங்கிட்டு நமக்கு தேவையானதையும் வாங்கியிருப்போம், தேவையில்லாததையும் வாங்கியிருப்போம். எல்லாத்தையும் வாங்கிட்டு பே பண்ணுறதுக்கு கையில் கேஷ் கொடுக்கும்போது தானே உங்களுக்கு வலிக்கும், நீங்கள் கேஷ் கொடுக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த பிளாஸ்டிக் கார்டு என்ன அவன் தேய்ச்சின பண்ணுவோம் கொடுத்துருவான் அவங்ககிட்ட. நீங்கள் வெளியே வருவீங்க, அழகாக வீட்டுக்கு வருவீங்க, வீட்டில் கொண்டாந்து வச்சுட்டு என்னென்னலாம் தேவைப்பட்டதோ தேவையானது என்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா பாருங்கள். நீங்கள் போய் ப்ரொவிஷன் ஸ்டோர் வாங்குறதில்ல, ப்ரொவிஷன் வாங்குறதா இருந்தால் உங்கள் வைஃப்கிட்ட கேளுங்க, இல்லை உங்கள் ஒய்ஃபு தான் வாங்குறாங்கன்னாக்கா நீங்கள் பாரு செக் பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 60% தான் எஃபெக்டிவ் பர்ச்சேஸாக இருக்கும், 40% தேவையில்லாத ஆணியை நீங்கள் வாங்கிட்டு வந்துருப்பீங்க. இதனால் யார் கிளாஸு, சரி வாங்கினீங்களா, அது யூஸ் பண்ணணும்னா வாங்கிட்டோம் அவ்வளோதான். பார்த்தா இது நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு வாங்கணும், பார்த்தா யாருக்குமே பிடிச்சிருக்காது, அப்படியே ஓரம் கட்டுறோம். இது என்ன ஆகிடும், தேவையில்லாத ஒரு ஓரமாக கட்டி அதுக்கு ஒரு வாடகை கொடுத்துட்டுருப்பீங்க, அது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ரூமில் போட்டு அடிச்சிருப்பீங்க. என்னென்னா இதெல்லாம் தேவையில்லாது, தேவையில்லாம் தூக்கி வெளியே போக வேண்டியது போட மாட்டீங்க, இல்லைனா ஓஎன்எஸ் எல்லாம் வித்துற வேண்டியது விற்க மாட்டீங்க. ஏன்னா அது வாங்கினேன் வைப்பீங்க. அது என்னாவது, அந்த பொருளை வைக்கிறதுக்கு தேவையில்லாமல் இவர் பேய்ங்க ரெண்டு ஒன்று. ரெண்டாவது, அந்த பொருளை நீங்கள் யூஸே பண்ணாமல் ரொம்ப நாளாக வச்சுருக்கதால இட் ஜென்ரேட்ஸ் நெகட்டிவ் எனர்ஜி. அந்த நெகட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் ஆகிறதால உங்கள் வசிக்கிற அந்த உங்கள் வீட்டில் எனர்ஜி லெவல் வந்து டவுன் ஆகுது, நெகட்டிவ் எனர்ஜி ஆகுது. அதை தூக்கி முதல்ல விசை வெளியே போடுங்க, அதனால் தேவையானதை வாங்க. அப்போ அந்த தேவையானது தேவையில்லாதது எப்படின்னு நினைக்கிறது, ஆணிக்கிறத மாதிரி இது. இப்போது கிராட்டிஃபிகேஷன், என்ன கிராட்டிஃபிகேஷனா, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் புதுசாக இருக்கலாம், நீ கேட்டுங்க. என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் எக்ஸைட் ஆகிடுவீங்க. அதனால தானே அவன் பொருளை விற்கிறவன் என்ன பண்ணுறான், பட்டவன் எக்ஸைட் ஆகணும்னு தானே அவன் பேக்கேஜே போடுறான். நீங்கள் பயங்கர எக்ஸைட் பண்ண அப்படியே கிராட்டிஃபிகேஷன் ஆ சூப்பராக இருக்கு அப்படின்னு விட்டுருவீங்க. அந்த டைமில் என்ன பண்ண உஷாரா, அப்போ தான் இங்கே தான் அவனுக்கு ஒர்க் பண்ணுது மனசு புத்தி. மனசு என்ன சொல்லுது, ஆ சூப்பராக இருக்குது இது நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும். புத்தி என்ன சொல்லுது, இந்த பாரு வேணாம் தேவையில்லை, அவன் வியாபாரத்துக்காக வச்சுக்கிறான், இதில் உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்குவான், ஒன்றையே நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், இதில் இன்னொன்று வேற வாங்கி அதை வேஸ்ட்டாக வச்சுருப்போம். பார்த்துங்க, இதெல்லாம் மார்க்கெட்டிங் ஜிமிக்ஸ். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, நீங்கள் கன்சியூமராக இருக்கும்போது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். யுவர் கன்சியூமர், அதனால் கன்சியூமர் ரேங்கில் நான் சொல்கிறேன், பிஸ்னஸ் ரேங்கில் அது மாதிரி போடுங்க, கன்சியூமர் ரேங்கில் டோன்ட். அப்போ அங்கே என்ன பண்ணோம், அங்கே வந்து என்ன பண்ணோம், ஒரு பொருளை பார்த்தோன்னா மனசு என்ன சொல்லுது, வாங்குன்னது. புத்தி என்ன பண்ணுது, வாங்காத, உங்கள் கையில் பணம் இல்லை, அது தேவையில்லாத இல்லை, வேண்டாம்.
இப்போ அந்த கடையில் வந்து அந்த பொருளை சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்கும் புத்திக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்குது. இதில் கடைசியில் யார் வெல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனசு தான் வெல்லும். புத்தி என்ன பண்ணும், ஓஞ்சி போ, சொல்கிறதும் சொல்கிற வேண்டி என் வேலை, நீ கேன் பேச்சு கேட்கலாம், நான் என்ன பண்ண முடியும், நீ பட்டு தெரிஞ்சுன்னு விட்டுரும். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல நம்ம எப்படி புத்திசாலித்தனமாக புத்தியை எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்த உடனே எடுங்க, கையில் பாருங்கள், ஆனால் டிசிஷன் எடுக்காதீங்க. என்ன டிசிஷனா, தட் இஸ் கால்டு டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இப்போ வேண்டாம் பாது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு நிறைய பேர் வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன் நிறைய பேர் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணோம், ஓகே இப்போ வேண்டாம், நாளைக்கு பார்க்கலான்னு. அப்போ என்ன ஆகிடும், அடிக்கடி அந்த பொருளை நீங்கள் போய் போய் பார்த்தாலும் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலான்னு சொன்னும்போது உங்களுடைய பையிங் டிசிஷன் என்ன ஆகிடும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து பீக்கில் இருக்கும்போது அந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்காமல் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ளைன் ஆகும்போது ஒரு சைடில் அந்த பொருளை உங்களுக்கு கொண்டாந்து இருந்தாங்க வாங்கிக்கிங்களா அப்படின்னா, அன்றைக்கி எனக்கு வாங்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது பட் இப்போன்னு எனக்கு தேவையில்லப்பா வேணான்னு யோசித்து பாருங்கள். சப்போஸ் அப்போ வாங்கியிருந்தால் அது வேஸ்ட்டாக தானே போயிருக்கோம், ஆனால் இப்போ உங்களுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் வாங்கியிருந்தால் வேஸ்ட்டெல்லாம் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், தட் இஸ் கால்டு டிலேடு கிராட்டிஃபிகேஷன். எந்த ஒரு பொருளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உடனே வாங்காமல் பர்பஸாகவே நீங்கள் டிலே பண்ணுங்க. ஐயோ ஆஃபர் போடும், இந்த பாருங்கள் ஆஃபர் எப்பவும் உண்டு. அவன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக அவன் ஆஃபர் போடுறான், அவ்வளோதான். நீங்கள் கன்சியூமர், அவன் பிஸ்னஸுக்கு வக்காலத்து வாங்காதீங்க, யூ ஆர் தி கன்சியூமர். உங்கள் பணத்துக்கு சேஃப்டியை பாருங்கள், வேல்யூ ஃபார் த மணி அதை பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணும், டிலே பண்ண டிலே பண்ண அதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆகிடும், விட்டுருங்க. உண்மையிலே அது மறுபடியும் மறுபடியும் உங்களை வந்து ஆள் மனசை வந்து ரொம்ப தூண்டுது, வாங்கு 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 நீ பண்ணுதுன்னா அப்போது அப்புறமா வாங்காது. ஓகே, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ன, பார்த்த உடனே அப்படியே ஜொல்லு விட்டுன்னு வாங்கிறது, அதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். டிலேடு கிராட்டிஃபிகேஷனாகவும் டிலே பண்ணுறது, இதுதான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் ரொம்ப நல்ல ரொம்ப எளிமையாக எளிமையாக இல்லை ஜோக்காக சொல்லியிருக்கேன், பார்த்துங்க. இதுதான் இன்ஸ்டன்ட்டு கிராட்டிஃபிகேஷன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். இனி இப்போது உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னென்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஏன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இம்மிடியட்டாக கிராப் பண்ணும். அதே யாராவது பேங்க்காரன் உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு லோன் வேணுமா அப்படின்னு கேட்டான்னா இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் போனால் மாட்டினீங்க. டிலேடு கிராட்டிஃபிகேஷன் வேண்டாங்க, இப்போ வேண்டாங்க, அப்புறம் பார்க்கலாங்க, வீட்டுங்க, அவ்வளோதான். எடுத்தவொடனே அதை வாத சொல்கிறேங்க, அவ்வளோதான். இல்லை நான் இப்போ எனக்கு தேவைப்படலைங்க, தேவைப்படும் போது நான் கேட்குறேன்னு விட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். பாருங்கள், நம்ம கடன் வாங்குறதால கிட்டத்தட்ட நம்ம உடம்புல 10 வகையான ஆர்கன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது ஸ்ட்ரெஸ்ஸால். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பிரெயின், ஸ்கின், ஹார்ட், ஸ்டமக், இன்டஸ்டின், ஜாயின்ஸு, மசில்ஸ், பேங்க்ரியாஸ், இம்யூன் சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஏன்னா இதெல்லாம் எனக்கு எப்போ தெரிஞ்சோம் அப்படின்னாக்கா நான் அந்த கிரில்லியன் கேமரா மூலமாக நிறைய அனலைஸ் பண்ணும்போது தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. மிருகங்களுக்கு இந்த மாதிரி 10 ஆர்கன்லாம் டேமேஜ் ஆகாத பாருங்கள், அதுக்கு ஆகாது. என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு வேலை தான். என்ன, ஒன்று சாப்பிடணும் உணவு, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இனப்பெருக்கம். இந்த ரெண்டு தான் அதனுடைய மொத்த வேலையை, வேறு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் நமக்கு அந்த ரெண்டு வேலையும் இல்லாமல் அடிஷ்னலாக பையனை படிக்க வைக்கணும், பொண்ணை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், அவங்களுக்கு அடுத்தது பண்ணணும், அப்புறம் இஎம்ஐ கட்டணும், அந்த லோன் வாங்கிட்டு இதுக்கு இஎம்ஐ இதுக்கு இஎம்ஐ, இவ்வளோ கமிட்மெண்ட்டும் எல்லாம் இருக்குது. இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கிறதால நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிறதால இத்தனை ஆர்கனுக்கு நம்மளே ஆப்பு வச்சிடறோம். ஆனால் அனிமலுக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த அனிமல்லாம் அது ஏன்னா இட் இஸ் டைரக்ட்லி, இட் இஸ் ஆல்வேஸ் 24/7 இட் இஸ் கனெக்டட் வித் யூனிவர்ஸ். ஆனால் நம்ம ஹியூமன் வி ஆர் நாட் கனெக்ட், நம்ம வந்து யூனிவர்சல் கனெக்ஷனில் எப்பவும் நம்ம இல்லை. காரணம் என்னன்னா மறந்துடுறோம். ஏன் மறந்துடுறோம், எது நம்மளை மறக்கடிக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மறக்கடிக்குது. அதனால என்னாகுது, இந்த 10 ஆர்கன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனால 10 ஆர்கன் வந்து அஃபெக்ட் ஆகுது. 10 ஆர்கனும் அஃபெக்ட் ஆனால் என்ன ஆகும், நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற ஒளிவட்டம் சொல்லப்படுற அந்த 6 டிஸ்டர்ப் ஆகுது. 6 டிஸ்டர்ப் ஆனால் என்ன ஆகும், அது பிரபஞ்சத்திலிருந்து எனர்ஜியை ரிசீவ் பண்ணாது. ஏன் ரிசீவ் பண்ணாது, ஏன்னா நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற 6ன்றது தட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் சிக்னல், அது வந்து ஆண்டனா. ஆண்டனா சரியில்லைன்னா, டிஸ்ஆண்டனா சரியில்லைன்னா டிவியில் படம் எப்படி தெரியும், தெரியாது. காரில் போகும்போது காரில் ஆண்டனா வந்து உடஞ்சி போச்சுன்னா ரேடியோ எப்படி எடுக்கும், எடுக்காது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற பார்ட் டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம ஏரியன்னு சொல்லப்படுற 6 ஆண்டனா சரியாக ஒர்க் பண்ணலன்னா நம்மளால் எப்படி நம்மளுக்கு தேவையானது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ என்ன நமக்கு தேவைன்னு நினச்சோமோ அதெல்லாம் நம்மளால் எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும், முடியாது. காரணம் ஸ்ட்ரெஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அது நம்ம அடுத்த பயிற்சியில் எப்படின்றது நம்ம பார்ப்போம்.
செவன் வேஸ் டெப்த் இஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். ஏன்னா இட் கேன் ரைஸ் யுவர் பிளட் ப்ரெஷர். நீங்கள் சரியாக இப்போ ஃபோன் பண்ணே இருக்கிறான், உங்களுக்கு பணம் கட்டலை பணம் கட்டலை, உங்களுக்கு ஏறுமா ஏறாத பிபி ஏறும், இதனால் என்னது போர் ஹெல்த்து. அப்புறம் இட் குட் லீட் டு ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்புறம் இட் ஹாஸ் பீன் லிங்க்டு டு டிப்ரெஷன், டிப்ரெசிவ் சிஸ்டம்ஸ். பயங்கர டிப்ரெஷனில் போய் சேர்ந்துடும். கடன் வளைக்க முடியலன்னும் போது ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். கில்ட்டி ஆனாலே என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரா வந்து கெட் க்ளோஸ். சுவாதிஷ்டான சக்கரா க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் கிரியேட்டிவாகவோ ஒரு கமிட்மெண்ட்டோ ரிஸ்க்கோ எதுவும் எடுக்க முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் பண்ணால் இட் மே லோயர் யுவர் இம்யூனிட்டி, அஃபெக்ட்ஸ் யுவர் இம்யூன் சிஸ்டம். இம்யூன் சிஸ்டம் அது இந்த கடனை அடைக்கணுமே, ஐயோ என்ன பண்ணுறேன்னு தெரியலையே அப்படின்னு பயம்போது மூலாதார சக்கரா கெட் க்ளோஸ் இருக்கு. அந்த கேட் க்ளோஸ் ஆன உடனே இதனால் உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பாருங்கள் இட் கேன் இம்பேக்ட் யுவர் டாக்டர் பிசினஸ். ஆமாம், டாக்டர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் தான் நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க, பிகாஸ் யூ ஆர் ஃப்ரீக்வெண்ட்லி விசிட்டிங் டாக்டர். அடுத்தது பாருங்கள் இட் கேன் பி பெயின் இன் த நெக், லிட்ரலி நெக்கில் பெயின் வந்துட்டே இருக்கும். அதிகமாக பெயின் வந்துட்டு என்னென்ன பெயின் இல்லைனா ஃப்ரீக்வெண்ட் மைக்ரேஷன்ஸ். இதெல்லாம் என்னன்னாக்கா இட் இஸ் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பேட் டெப்ட். அப்புறம் இட் கோட் ரீயூன் யுவர் ரிலேஷன்ஷிப், ரொம்ப மோசமாக ரிலேஷன்ஷிப்பே ஸ்பாயில் ஆகிடுது உண்டு. மோர் லைக்லி டு டைவர்ஸ் வித்தின் 5 இயர்ஸ். ஒரு சின்ன கேஸ் ஸ்டடி நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டால் சென்னை ட்ரேட் சென்டரில் நான் ஸ்டால் போடும்போது அப்போது ஒரு ஒருத்தர் வந்தார். அந்த கிளைண்ட்டை வந்து நான் செக் பண்ணேன். அவரை செக் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன மைல்டாக ஒரு டவுட் இருந்தது, அவருக்கு ஒரு டவுட் இருந்தது. அப்புறம் அவர் மேரேஜ் ஆகிடுச்சான்னு கேட்டேன். ஆகிடுச்சுன்னாரு. எத்தனை பசங்க என்ன இல்லைன்னாரு. அதனால தான் டவுட் கேட்டேன். சரி ஏன் இல்லை, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, எதாவது டாக்டரை பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். 1 வருஷம் ஆச்சுன்னு. எதாவது டாக்டர் பார்த்தீங்களா, எதாவது சிக்கலான டாக்டர்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் பண்ணேன் எனக்கே தெரியாது. ஏன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியலண்ணா. ஐயோ என்னப்பா எப்படி சொல்கிற, என்ன விஷயம் உங்களுக்கு என்ன இல்லைங்க, நான் கடனை நிறைய வாங்கிட்டதால, கல்யாணத்துக்கும் கடன் வாங்கி பண்ணிட்டதால், கடனை அடைக்க முடியாதால, வேலையை ஜாஸ்தியாக செய்து அதன் மூலமாக இன்சென்டிவ் வரும்னு நினச்சி எல்லாம் ஒர்க்கு பண்ணி பிஸ்னஸும் மார்க்கெட்டிங்கில் தான் இருக்கேன். சேல்ஸில் பண்ணால் எனக்கு சம்பளம் வரும், இன்சென்டிவ் வரும். அதுக்காக நாயா பேயா நான் அலையிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒர்க் பண்ணி என்னால் பணத்தை தேவையான பணத்தை என்னால் பெற முடியல. இந்த மன உளைச்சல் வந்து டெய்லி எனக்கு வர்றதால வீட்டுக்கு போய் நான் என்னத்தங்க அனுபவிக்கிறது, ஒரே மன உளைச்சல் அதிகமாகி போகுது. அதனால் நான் என்ன பண்ணுறது, சரி இப்போ அப்படி இதனால் நான் எதுவுமே எனக்கு மூடே இல்லைங்க அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டான். அவ்வளோதான். என்ன காரணம், பிகாஸ் ஆஃப் இது அப்படியே கண்டினியூஸ்னா என்ன ஆகும், டைவர்ஸ் தான். ஸோ ரிலேஷன்ஷிப் ஸ்பாயில்ஸ் பிகாஸ் ஆஃப் த லோன். எல்லாருக்குமே இல்லை, ஒரு சிலருக்கு. இது ஹியூமன் எனர்ஜி சிஸ்டம், ஹியூமன் எனர்ஜி ஃபீல்டு. பாருங்கள் இந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. பட் அது வரைக்கும் இந்த பிரபஞ்சம் என்கிட்ட இந்த மாதிரி ஆளுங்களை இது வரைக்கும் என்கிட்ட அனுப்பலை. இது வேறு ஒரு ரிப்போர்ட்லேருந்து எனக்கு நான் பார்த்தேன். இந்த ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரெண்டாவது ரிப்போர்ட் பாருங்கள், ஃபினான்ஷியலி வெல், அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப், அன்ஸ்டேபிள் எமோஷன்ஸ். இந்த சுற்றி இருக்கிற என்னென்னு பாருங்கள், அதெல்லாம் வந்து ஆரா. அந்த ஆரா பாருங்கள், அதுவும் கடைசியில் பாருங்கள், அவருக்கு ஆரா வந்து எனர்ஜி லெவலு ரொம்ப பேடாக இருக்குது. ஏன்னா இந்த அந்த ஆராவுடைய அந்த பேலன்ஸ்டாக இல்லை, ஒரு விதத்தில் காணும். அப்போ என்ன அது, வெரி புவர், இன்டெப்ட், புரோக்கன் ரிலேஷன்ஷிப், சீரியஸ்லி டிப்ரெஷன் அண்ட் சூசைடல் மென்டாலிட்டி. பட் இது மாதிரி ஆகிடும். ஏன்னா எல்லாமே இந்த ஆறாவை பார்க்கும்போதே நமக்கு வி ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். பார்த்துங்க, கடன் ஆயிடுச்சுன்றதால தைரியமா இருங்க. ஒன்று பாருங்க, ஒன்று ஃபினான்சியல் லிட்ரஸி, நீங்க சின்ன பசங்களா இருக்கீங்க, இப்போதான் ஃபீல்ட்ல சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா ஃபினான்சியல் லிட்ரஸியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போங்க. ஒரு அதாவது ஒரு இதுதான் லைஃப் ஸ்கில். இந்த லைஃப் ஸ்கில் தான் எல்லா இடத்துலையும் ஸ்கேர்சிட்டி. இந்த லைஃப் ஸ்கில்ன்றது ஒரு பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஒரு குடும்பத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, உடம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் மேரேஜுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் இதெல்லாம் கற்றுக்கணும். எங்கே அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, அந்த எஜுகேஷனே போச்சு நமக்கு. இதே இப்போ எஜுகேஷன் சரி, நம்ம அந்த பாலிடிக்ஸ் போக வேண்டாம், அங்கே வருவோம்.
இப்போ நீங்கள் வந்து ஐயோ எனக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு, என்ன பண்ண போறேன், எவ்வளோ பணம் வந்தாலும் விரயமாகிறது, எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலை என்ற மனநிலையில் உங்களவங்களா? உங்கள் நிலையை மாற்றிக்கொள்ள முதலில் என்ன பண்ண போகிறேன் என்ற எண்ணத்தை தூக்கி எறிந்தது எல்லாம் நலமே. என்ன சொல்ல வரேன்னா, எக்காரணத்து கொண்டோம் இதை மாதிரி எனக்கு கடன் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே அப்படின்னா எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது அப்படியே எக்கோவாக பிரபஞ்சத்துக்கு போகுது. எக்கோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்பி வருது. என்ன உங்களுக்கு திரும்பி ரிசல்ட்டாக இருப்போது? ஆமாம் என்ன பண்ண போகிறேன், ஆமாம் என்ன பண்ண போகிறேன், ஆமாம் என்ன பண்ண போகிறேன்னு திருப்பி கேள்வி கேட்கும். இதெல்லாம் உங்களுக்கு எதாவது ரிசல்ட் இருக்கா? இல்லை. அதே இப்படி சொல்லி பாருங்கள். ஓகே, என்ன சூப்பராக அசால்ட்டாக என்னால் வந்து செல்வந்தன் ஆக முடியும், அசால்ட்டாக நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நான் சூப்பராக நான் கோடீஸ்வரன் ஆகிடுவேன், இது ரொம்ப அசால்ட்டு அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். இது எக்கோ அப்படியே பிரபஞ்சத்துக்கு போகுது, பிரபஞ்சம் அப்படியே உங்கள்கிட்ட அனுப்புது. எப்படி? ஆமாம் நீ அசால்ட்டாக ஆகிடுவேன், நீ கோட்டீஸ்வரன் ஆகிடுவேன், நீ சூப்பராக ஆகிடுவேன் அப்படின்னு திரும்பி வரும்போது, அந்த எனர்ஜி திரும்பி வரும்போது அது மாதிரி தானே ஆகும். அதனால் முதல்ல பேசிக்காக எந்த வார்த்தையை வெளியே விட்டாலும் அதை செக் பண்ணாமல் வெளியே விடாதீங்க. ஒரு கம்பெனி ஒரு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மெட்டீரியல் வந்து அன்ஃபினிஷ்டாக வெளியே அனுப்பமாட்டான், அதை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி தான் அது சேல்ஸுக்கே அனுப்போம். அன்ஃபினிஷ்டாக இருந்துச்சா ஸ்க்ராப் தான் அது. அதை மாதிரி நீங்கள் செக் பண்ணாமல் அன்ஃபினிஷ்டாக ஆஃப் பாயில் இல்லை அது நெகட்டிவானது நீங்கள் அனுப்பினா நீங்கள் தான் அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ரொம்ப வெரி வெரி சிம்பிள். மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், லா ஆஃப் அட்ராக்ஷன்றது ஒன்றுமே இல்லைங்க, வெரி சிம்பிள். இட் ஒர்க்ஸ் டெலிபரேட்லி அண்ட் நான் டெலிபரேட்லி. எல்லாருக்குமே வேலை செய்யுது, நீ விரும்பினாலும் விரும்பினாலும் அது வேலை செய்ய தான் செய்யும். என்ன எப்படி வேலை செய்யுது? நீங்கள் என்ன எமிட் பண்ணுறீங்களோ திரும்பி அதை கொடுக்குது, அவ்வளோதான். நீங்கள் கடன் வேணும்னு கேட்டிங்கன்னா கடனை கொடுக்குது, அவ்வளோதான். எந்த பேங்க்காவது உங்களை கோத்து விட்ருவோம், அவ்வளோதான். நீங்கள் என்ன சம்பாதிக்கிறோம், நீ கடன் வந்து எதனால் வருது உனக்கு பேட்டர்ன். அது மாதிரி சின்ன வயசில் படிக்கும் போதே நமக்கு சொல்லிட்டாங்க, கற்று கொடுத்தானுங்க. ஒரு மேக்ஸில் போடும்போது 65, 78, 65, 28 வச்சுங்க, 5-8 போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணுறது, பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கன்னு என்னைக்கு கற்றுக் கொடுத்தானோ அப்படியே நம்ம மைண்டில் பேட்டர்ன் ஆகிட்டு பணம் அர்ஜென்ட்டாக நமக்கு தேவைப்படுது, என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன், கடன் வாங்கு அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸில் அந்த பதிவுகள் தப்பாகவே பதிவாயிடுச்சு. ஆனால் எப்போவாது கடன் இப்போ பணம் தேவைப்படுது, என்ன பண்ணுறது, சம்பாதிக்கலாம், பிஸ்னஸ் பண்ணுறோமா, அது பிஸ்னஸை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், டபுளாக எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ட்ரிபிள் ஆகிறது எப்படி, 4 times ஆகிறது எப்படி அப்படின்னு போதை விட எங்கே கடன் வாங்கலாம், யார்கிட்ட வாங்கலாம், எவ்வளோ வட்டி கிடைக்கும், குறைஞ்ச வட்டி கிடைக்கும், எங்கே உடனே கிடைக்குமோ லேட் ஆகுமோ அதை செக்யூர்டாக அன்செக்யூர்டாக இப்படி 1008 சிந்தனைக்கு போகிறத முதல்ல தூக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். அப்போது அதனால் நீங்கள் மனசில் இதை மாதிரி ஒரு இப்போது நீங்கள் கடன், ஏன்னா போன பேட்ச் பார்த்தேன் பா, ரொம்ப எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க டெப்டில் மாட்டிக்கிட்டு அவங்க முடிக்கிறது எனக்கு ரொம்ப அவங்க நான் வந்து எமோஷனலாக நானே ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுறேன் அவங்களுக்கு. ஸோ இந்த பயிற்சி பண்ணுறது கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு என்னால் அவேர்னஸை கொடுத்து அவங்கள வந்து சரி பண்ண முடியும் தான். வேறு வழி இல்லை. இப்போ யார் தாங்க சொல்கிறது? அப்போது யார் தான் சொல்ல முடியும்? இதுக்காக நீங்கள் என்ன ஃபினான்ஷியல் லிட்ரேஷன் போய் காலேஜில் படிக்க போகிறீங்க? இதெல்லாம் பண்ண முடியும். ஓகே, நான் ஐ வாண்ட் டு டெல் திஸ் இன்ஃபர்மேஷன் டு ஆல். இது ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில 100 எடுக்கிறீங்கன்னா அதில் அட்லீஸ்ட் ஒரு 10 லைஃப் ஸ்டைல் மாறுதுன்னா தட்வே இறைவனை வழங்குவதற்கு சமம்னு நினைக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் பயப்படாதீங்க. பயந்தால் தெய்வம் கூட வன்னிக்காது. பயந்தீங்கன்னா மூலாதார சக்கரா க்ளோஸ் ஆகிடும். மூலாதார சக்கரா க்ளோஸ் ஆச்சுன்னா பேசிக் நீடுக்கு நம்ம வந்து ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு மாறிடுவோம். அதனால் நோ ஃபியர். ஏன்னா ஃபியர் வந்ததுன்னா இட் ஃபியர் லீட்ஸ் டு இன்ஆக்ஷன், இன்ஆக்ஷன் லீட்ஸ் டு இன்னபிலிட்டி, இன்னபிலிட்டி லீட்ஸ் டு ஃபெயிலியர், ஃபெயிலியர் லீட்ஸ் டு ஃபியர். பாருங்கள் இந்த அப்படியே இந்த ரவுண்ட் இந்த இதில் வந்துடும். அதனால் டோன்ட் ஃபியர். ஓகே, இப்போ நாளைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஏன்னா இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது என்னன்றது, ஏன்னா கடன் பெரிய கடன் இல்லையா, அதனால் இன்றைக்கி ஒவ்வொரு பயிற்சியில் அது முடியாது. நாளைக்கு செஷனும் இது தொடரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இளங்கோவன். நன்றி, வணக்கம். படிக்கல்ல பாட்டு இல்லா